ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடக்க போகும் முதல் T20 போட்டியில் தற்போது இந்திய அணிக்காக எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்கள் களமிறங்க போகிறாங்க அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற நிலையில் இந்திய அணி கைப்பற்றியிருக்கும் சமயத்தில் தற்போது நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே 5 போட்டிகள் கொண்ட T20, 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர், 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகிய விளையாட போறாங்க. இதில் முதல் T20 போட்டி தான் நடக்க இருக்கு. முதல் T20 போட்டி பாத்தீங்கன்னா நாளை மதியம் 12:30 மணி அளவில் துவங்க இருக்கு. நியூசிலாந்து அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்துவது அப்படிங்கிறது மிகவும் கடுமையான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்திய அணி எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் 11 ஸ்குவாட்ரோட களமிறங்கி தற்போது அந்த சவாலை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தற்போது இந்திய அணியின் அனுபவ துவக்க வீரரான சிக்கர் தவான் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளின் ஸ்குவாட்ல இருந்து காயம் காரணத்தினால நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக T20 ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் அவர்களும் ஒருநாள் போட்டி ஸ்குவாட்ல பிருத்வி ஷா அவர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. துவக்க வீரர்களாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல், இவங்க 2 பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. 3 கால வீரராக இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, 4 இடத்துல இளம் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர், 5 இடத்துல சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்ட், இவங்க 2 பேரில் யாரேனும் ஒரு களமிறக்குவாங்க. ஆனால் இவங்க 2 பேரில் யார் களமிறங்கினாலும் விக்கெட் கீப்பிங் வந்து KL ராகுல் தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா KL ராகுல் மிகவும் சிறப்பாக விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்கிறாங்க. அதன் காரணத்தினால அவங்களை விக்கெட் கீப்பிங்கில் இருந்து மாற்றுவதற்கு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு இதுவரைக்கும் அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த போட்டியில் களமிறக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவர்களின் இடத்தை நிரப்பி இருக்கக்கூடிய சிவம் துபே இந்த போட்டியில் களமிறங்குவாங்க. அதன் பிறகு அனுபவ வீரரான ரவீந்தர் ஜடேஜா, இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மண்ணில் அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்காங்க, அதன் காரணத்தினால இவர் இந்த போட்டியில் களமிறங்குவாங்க. அதன் பிறகு வாஷிங்டன் சுந்தர், வேகப்பந்து வீச்சாளர்களா முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, சுழப்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ், இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி முதல் T20 போட்டியில் களமிறங்குவாங்க. இதில் வேற என்னென்ன மாற்றம் செஞ்சால் இந்திய அணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.